போற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தையின் சொல் மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வரும் உன்னுயிரளவா, மண்ணில் வந்த நான் உன் மகளவா. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் ஜே ஜோவிதா. நான் நாமக்கல் வடக்கு அரசு மேல்நிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் என் அப்பாவிற்கு நிகர், என் அப்பா தான் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன். என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த நற்றிணை அறக்கட்டளைக்கு என் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். என் அப்பாவிற்கு நிகர், என் அப்பா தான். தெய்வமே தோற்று போகும் தந்தை பாசம் அன்பின் முன்னே. மாதா, பிதா, குரு, அடுத்துதான் அந்த தெய்வமே. மாதா அம்மா, தாய் நம்மை அவளுடைய கருவில் சுமக்கிறார். ஆனால் தந்தை தனது இரு கருவிழியில் சுமக்கிறார். தனது குழந்தை வளர்ந்து நல்ல ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து நாளும் பகலும் வேலை செய்து உழைக்கிறார். தனது குழந்தைக்காக, தனது குழந்தை ஒரு மணி நேரம் கூட, ஒரு நாள் கூட பசியில் வாடக்கூடாது என்று சிந்தித்து உழைக்கிறார் அப்பா. என்னுடைய குழந்தைக்கு பிறந்த நாள் வந்துருச்சு, நான் இந்த மாதிரி செய்யணும், புது துணிகள்லாம் எடுத்து கொடுக்கணும், கேக் வாங்கணும்னு தனது குழந்தைக்காக எவ்வளவோ காசு, எவ்வளோ ஆனால் பரவாயில்ல, நான் இது நான் செய்யணும், இதெல்லாம் செஞ்சா என் பையன் நல்லா வளர். மாணவர்களுக்கான பரிசுகள், நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறு துளிதான் பெருவெள்ளருவான், இதெல்லாம் பண்ணா நல்லா படிப்பான் அப்படின்னு சிந்தித்து தன்னுடைய அப்பா உழைச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் போனால் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஃபுல்லாக உழைச்சாதான் நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியும், அப்படின் தான் அது நல்லா வளருங்க அப்படின்னு நினச்சி எப்பயுமே உழைச்சிக்கிட்டே இருப்பாருங்க ஏன் எங்கள் அப்பா. அதே மாதிரி எங்கள் அப்பா, நீ தப்பே செஞ்சாலும் ரைட்டாக செய்யுமா அப்படின்னு சொல்லுவாருங்கய்யா. அடிக்கடி இது எங்கள் அப்பா சொல்லுவார். எங்கள் அப்பா 8ஆம் வகுப்பு வரையும் தாங்கய்யா படித்தார். எங்கள் அப்பா பேர் ஜோதிவேல். அவர் வந்து நல்லா படிச்சாமல் என்ன மாதிரி ஆயிடாத, நீ நல்லா படித்தாதான் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஜோதிவேல் மாவ இப்படி படிக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா படிச்சாமல் எங்கள் அப்பா எனக்காக அவ்வளோ நல்லா உழைக்கிறாருங்க ஐயா. என் அப்பாக்கு நிகர், என் அப்பா தாங்க ஐயா. என் அப்பாக்கு நிகர் யாருமே இல்லைங்க ஐயா. இந்த உலகத்திலேயே தந்தை பாசத்துக்கு ஈடு எதுவுமே இல்லைங்க ஐயா. தாளாட்டு பாடும் தாயின் அன்பே தந்தை அன்பிற்கு பின்பு தானுங்க ஐயா. எவ்வளோதான் பெற்று எடுத்து வளர்த்தினாலும் அந்த தந்தை பாசத்துக்கு ஈடே இல்லைங்க ஐயா. என் அப்பாவுக்கு நிகர், என் அப்பா தான் ஐயா. எனக்கு பேச வாய்ப்பு அனைவருக்கு நன்றியோடு இருக்கிறேன். நன்றி.